கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. செல்வராகவன் எப்பவுமே ஜீனியஸ் தாங்க. ஏன்னா இந்த படத்தோட ரிவ்யூ நிறைய பேர் போட்டிருக்காங்க, படம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு. ஆக்சுவலாக படம் பிடிக்கல இல்லைங்க, அவங்களுக்கு படம் புரியலை. ஸோ ஆக்சுவலாக ப்ளூ சட்டை ரிவ்யூ ப்ளஸ் அந்த ரிவ்யூலாம் எடுத்து பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க படத்தை உட்காந்து இன்னொரு டைம் தெளிவாக பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆஸ் அ செல்வா ஃபேனா, ஸோ எனக்கே அவ்வளோ விஷயம் தெரியுது. ஆஸ் எ ரிவ்யூவராக அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பட் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சது, நான் என்னென்ன விஷயம் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கேளுங்க. சப்போஸ் நீங்களும் மூவி பார்த்துட்டீங்க, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். செல்வா சார் ஜீனிஸ் தாங்க. வீடியோக்குள்ள போவோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் மூவி பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க, மூவி பார்த்ததுக்கப்புறம் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் வந்து படத்தை பற்றி, படத்தில் இருக்க சீன்ஸை பற்றி. ஸோ தயவு செஞ்சு மூவி பார்க்கலன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க, மூவி பார்த்ததுக்கப்புறம் பாருங்க. நீங்கள் படத்தை நல்லா டீப்பாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் நல்லா புரிஞ்சிருக்கும். எப்போவுமே செல்வா சாரோட மூவியில் வந்து க்ரீன் லைட்டு ரெட் லைட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த மூவிலையும் அது ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணியிருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா சூர்யா பேசும்போது, சில பல விஷயங்கள்லாம் பேசும்போது அவர் மேலே வந்து க்ரீன் லைட் தான் நிறையா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதே செகண்ட் ஆஃபில் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து சூர்யா வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் போயிட்டு இருக்கு, அதாவது பொலிட்டிஷியனாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. பட் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பொலிட்டிஷியனாக மாறிட்டாரு, அவர் வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பொலிட்டிஷியனாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக அந்த லைட்டிங்லேயே காமிச்சிருப்பாரு. இது எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ண முதல் விஷயம். எம்எல்ஏ பாண்டியன், எம்எல்ஏ பாண்டியன் வந்து என்ஜிகேனால நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் காதுபடவே சில பல விஷயங்கள் பேசுகிறாரு. ஸோ அதை வந்து என்ஜிகே கேட்டதுக்கு அப்புறம் அதிலிருந்து அவரோட பிஹேவியர் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டியனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவரே கேட்காம வேற பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஜிகே வந்து பாண்டியனை வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஸோ வந்து பாண்டியனுக்கு வந்து என்ஜிகே இல்லை அப்படின்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சுச்சுவேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக பண்ணுறாரு, அதை அச்சீவும் பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது நான் எதை பார்க்குறேன்னா ராகுல் பிரீத் சிங், அதாவது வானதியை வந்து பாண்டியனும் என்ஜிகேவும் பார்க்க போவாங்க. ஸோ இப்போ போகிறப்ப வந்து பாண்டியன் எம்எல்ஏ சொல்லுவார் இந்த மாதிரி இவங்க தான் எல்லாமே, இவங்க நினச்சா தான் வந்து நம்ம ஆட்சியை கொண்டு வர முடியும், ஆட்சியை கவுக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் என்ஜிகே முடிவு எடுக்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பழகணும், இவங்க கிட்ட இருந்து நம்மளோட ஃபுல்லாக நம்மளோட மூவை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பயே முடிவு எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மீட்லேயே நீங்கள் படம் பார்த்தப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிருக்குன்னு சொல்லி. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்து வந்து ராகுல் பிரீத் சிங் வானதியை வந்து மீட் பண்ண வருவாங்க. அப்போ வந்து என்ஜிகே வந்து அவர் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அவங்கள பற்றி அவங்க யாரு என்ன எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பாண்ட் ஏற்படுது. அதாவது என்ஜிகேவோட இது என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பாண்டியனை வச்சு ஒரு லெவலுக்கு போகணும்னு நினச்சாரு, அங்கே போய் மூவ் ஆனார். அடுத்து ராகுல் பிரீத் சிங்கை வச்சு தான் அடுத்து மூவ் பண்ண போகிறேன், ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்கள பற்றி அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறாரு. க்ளோஸ் ஆகி அவங்கள வச்சு த்ரோ அவுட்டாக மூவி ஃபுல்லாகவே அவங்கள வச்சு தான் ப்ளே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதனால தான் அவங்க கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து அவரை எவால்வ் பண்ணிக்கிறதுக்கும் அவருக்கு தேவையான ஹெல்ப்ங்கிறது எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவர் வந்து அவ்வளோ க்ளோஸாக பழகிறாரு. அடுத்தது என்ஜிகேவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது என்ஜிகேவே தான். சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து என்ஜிகே வந்து கம்ப்ளீட் பொலிட்டிஷியனாக மாறிட்டார். ஸோ அவரை எவ்வளவு பண்ணிக்கிறதுக்காக, அனுதாப ஓட்டு வாங்கிறதுக்காக. ஏன்னா வந்து வானதி சொல்லுவாங்க, உங்ககிட்ட பாப்புலாரிட்டி இருக்குது, உங்கள் தொகுதி ஃபுல்லாக உங்களை தெரிஞ்சிருக்கு, ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த அவட்ட பணம் இல்லாத விஷயத்த வந்து அவர் வந்து அனுதாப ஓட்டு மூலமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரே பிளான் பண்ணி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒய்ஃபான சாய்ப்புள்ளவையும் கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் அந்த மீட்டிங்கை போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லுவார், இந்த என்னோட மூஞ்சி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மூணு பேர்கிட்டயும் சொல்லுவாங்க, ஆனால் அப்பாகிட்டையும் அம்மாக்கிட்டையும் தெளிவாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி மூஞ்சை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் கிடைக்கும். நியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரியாக்ஷன்லேயே தெரியும், அவர் வந்து தெல்ல தெளிவாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரோட ரியாக்ஷன்லேயே அவ்வளோ தெளிவாக தெரியும். நீங்கள் நல்லா டீப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நானும் வந்து கீழேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டது மேலே வந்தேன், கிட்டத்தட்ட சொல்ல போனால் வந்து என் வாழ்க்கையவே இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஸோட சொல்லுவார். ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் வந்து அப்பா அம்மாவை கொண்டது என்ஜிகே தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்க்கு வந்து அவர் சைக்கிளில் போவார். ஸோ ஆக்சுவலாக வந்து அதுவுமே ப்ரீ பிளான்டு தான், சைக்கிளில் போகிறாரு. இந்த மார்க்கெட்டில் நடக்கிற ஃபைட்டுமே வந்து என்ஜிகேவோட செட்டப் தான். அந்த போலீஸ் வந்து வெரைட்டி அடிச்சது, நீங்கள் இங்கே வரக்கூடாது, போங்க போங்க மார்க்கெட் வழியாக போங்கன்னு சொன்னதும் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃபைட்டும் வந்து என்ஜிகேட ப்ரீப்ளான்டு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஃபைட் நடக்கும்னு தெரிஞ்சே தான் என்ஜிகே வந்து அவர் கையில் அந்த கத்தி கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஃபைட்லையோ அந்த ஃபைட்டில் வந்து மேபி வந்து
அவரோட என்ஜிக்கோட ஒய்ஃபான சாய் பல்லவியும் அதுலேயே கொண்டு கொள்ளலாம் அப்படின்னு பிளான் இருந்திருக்கலாம், எனக்கு அது சரியே தெரியல. பட் அந்த ஃபைட்டு வந்து என்ஜிக்கோ ப்ரீ பிளான் பண்ணது தான். ஸோ வந்து அதனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெட்டுப்பட்டிருக்கும், யாருமே வந்து அவரை கொல்ல ட்ரை பண்ணல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கீழ் மட்டும்தான் இருக்கும், ரத்தவரமான கீழ் மட்டும்தான் இருக்கும், எதுவுமே வந்து ஆழமான இது இருக்காது, ஆழமான கத்தி குத்து இருக்காது, எல்லாமே வந்து ப்ளீடிங் அவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து இதுவுமே ப்ரீ பிளான்டு தான் அந்த ஃபைட். அடுத்தது என்ஜிகேக்கு தெளிவாக தெரியும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பெரிய கட்சி தான், அதை மீறி மூணாவது ஒரு கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ வந்து அந்த இருக்க ரெண்டு கட்சியுமே அழிக்கணும், பட் இவரும் வந்து பொலிட்டிஷியனாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற கட்சியவே இருக்கிற தலைவர்களே வந்து இவருக்கு ஆப்போசிட்டாக திருப்பி வர்றாங்க. எப்படி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவர் அந்த மார்க்கெட் சண்டை எல்லாத்தையுமே தூக்கி வந்து அவரோட கட்சி தலைவர் மேலே போட்டு மக்களாலேயே அவங்களை கொள்ள வைக்கிறாரு, கொள்ள வச்சு மக்களாலேயே இவங்களை சூஸும் பண்ண வைக்கிறாரு, கூட்டணியாக இருந்து சிஎம்மும் ஆகிறாரு. ஸோ இது வந்து பக்கா பிளானிங். என்ஜிகேவோட ஒரு நார்மல் செல்வா சேனோட ஃபேனாக கொஞ்சம் டீப்பாக படத்தை பார்த்து எனக்கே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு மூவி ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் மூவியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்கள், ஏன்னா இது செல்வா சாரோட மூவி. ஸோ கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ.